அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. அவர் எளிமையான ப்ராப்ளம் இப்போ என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இதில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, அவங்க சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் ஃபைனைட் எதெல்லாம் இன்ஃபைனைட் செட் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வாசிக்கிறேன், ஸ்டேட் வெதர் தி ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். ஃபைனைட்னா இத்தனைன்னு எண்ண முடியும், இன்ஃபைனைட்னா எண்ண முடியாது. இதுதான் பிள்ளைங்களா கேள்வி. ஒன்றா எடுத்துக்கலாம், சி எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஈவன் பிரைம் நம்பர். ஸோ அது ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்கணும். நேச்சுரல் நம்பர்னா பிள்ளைங்களா ஒன்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஈவன் பிரைம் நம்பராக இருக்கணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஈவன் பிரைம் நம்பர் உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் பிள்ளைங்களா, என்ன? டூ. டூ தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ இது ஃபைனைட்டா இன்ஃபினைட்டா? இட் இஸ் ஃபைனைட். சிம்பிள். அடுத்து பாருங்கள், அகெயின் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர். எக்ஸ் இஸ் அன் ஆட் பிரைம் நம்பர். ஆட் பிரைம் நம்பர். ஆட் பிரைம் நம்பர் என்ன அர்த்தம்? த்ரீ, ஃபைவ், செவன், லெவன், தேர்ட்டீன், செவன்டீன், கோஸ் ஆன் அண்ட் ஆன். அது முடிவே இல்லை. அப்போ இது என்னது? எந்த கிளியர்லி இட் இஸ் அன் இன்ஃபைனைட் சீரீஸ், இன்ஃபைனைட் செட். அடுத்து பாருங்க, இது எக்ஸ் இஸ் அண்ட் இன்டீஜர். எக்ஸ் இஸ் அண்ட் எலமெண்ட் ஆஃப் இன்டீஜர் சச் தட் எக்ஸ் இஸ் ஈவன் அண்ட் லெஸ் தென் டென். ஸோ எக்ஸ் ஈவன் நம்பராக இருக்கணும், லெஸ் தென் டென்னாக இருக்கணும், அது ஒரு இன்டீஜராக இருக்கணும். இது கவனமாக கவனிச்சுக்கணும் பிள்ளைங்களா. திஸ் இஸ் ட்ரிக்கி. என்னன்னா வேறு ஆன்சர், இசட்னா வேறு ஆன்சர். இங்கே பாருங்கள், லெஸ் தென் டென்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இங்கிட்டிருந்து வருவோம். ஸோ எயிட் ஈவன் நம்பர், சிக்ஸ் ஈவன் நம்பர், ஃபோர், த்ரீ, டூ, ஜீரோ. இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் டூ, மைனஸ் ஃபோர், மைனஸ் சிக்ஸ், கோஸ் ஆன் அண்ட் ஆன் அப் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. புரியுதுங்களா? ஸோ இது என்னது? இது ஒரு இன்ஃபைனைட் செட். அதே இது என்னன்னு கொடுத்துருந்த நேச்சுரல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நெகட்டிவில் போகாது. அப்போ என்ன செய்வீங்க? டூ, ஃபோர், சிக்ஸ், எயிட், ஃபினிஷ்ட். பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சி எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர் சச் தட் எக்ஸ் இஸ் அ ரேஷனல் நம்பர். ஓகே. ஸோ ரேஷனல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கணக்கு இன்ஃபினிட்டாக இருக்கு இல்லையா? ரேஷனல் நம்பர் என்ன சொல்ல முடியுமா? ஆல் நம்பர்ஸ், ஒன், டூ, த்ரீ, ஒன் பை டூ, ஒன் பை ஃபோர், ஒன் பை சிக்ஸ், எவ்ரி திங். ஸோ எந்த குழப்பமெல்லாம் இட் இஸ் இன்ஃபினைட். இது டிஸ்கஷன் இட் நாட் ரெக்கார்ட் ஐ திங்க். அகெயின் எக்ஸ் இஸ் அ எலமெண்ட் ஆஃப் இன்டீஜர் சச் தட் எக்ஸ் இஸ் அ ரேஷனல் நம்பர். ஸோ ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ் இல்லையா? நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒன், ஒன் பை ஒன், டூ, டூ பை ஒன் எழுதலாம், த்ரீ, த்ரீ பை ஒன் எழுதலாம், ஃபோர், ஃபோர் பை, ஆல் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இவ்வளோ தான் பிள்ளைங்களாம் இதுக்கான டிஸ்கஷன். ஸோ பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயம். புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஒருவேளை தேவைப்படலாங்கிறதுக்காக இது என்ன செய்யப்பட்டிருக்கு? காணொலிகளாக கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.